ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மெக்சிகோ தமிழர். நான் உங்கள் தேவ். இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் வந்து ட்ரெடிஷ்னல் ட்ரிங்க்கான இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெடிஷ்னல் ட்ரிங்க் வந்து ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா கல் வந்து நம்ம ஊரில் ரொம்பவே ஃபேமஸ் ஆகிடுச்சு. அது நம்ம ஊர் ட்ரெடிஷ்னல் நம்ம ஊர் ட்ரிங்க்ஸாக இருந்துச்சு. பட் காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா அது வந்து கவர்மெண்டால் தடை செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து யாருமே குடிக்க முடியாமல் போச்சு. இப்போ அதை அது கல் அப்படிங்கிற ஒரு ட்ரிங்க் நிறைய பேர் தெரியுமான்னு கூட எனக்கு தெரியாது. அது இருந்துச்சு பட் இப்போ இல்லை. ஸோ அப்படிங்கிறத உண்மை. இங்கே பார்த்தீங்கன்னா மெக்சிகோவில் அதே மாதிரி ஒரு ட்ரிங்க் இங்கே நம்ம வந்து குடிக்க வந்திருக்கோம். அதுக்கு நம்ம ஃப்ரெண்டு தான் இங்கே இன்வைட் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து அதே மாதிரி இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளாக வந்து அந்த ட்ரிங்க்ஸை வந்து இங்கே குடிச்சிட்ருக்காங்க. இங்கே மக்கள் மெக்சிகன்ஸ் வந்து குடிச்சிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நேச்சுரலாக செய்யப்பட்ட ஒரு ட்ரிங்க் தான் அது. இப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணுறேன். ஓகே ஓகே, எங்கள் பேர் லில்லி. ஜாபுக்கு இப்போ தேடிட்டு இருக்காங்க, இன்னும் எங்களுக்கு ஜாப் கிடைக்கல. ஓகே, இப்போ வந்து இங்கே தான் புல்கே புல்கே வந்துட்டோம். அப்படியே நம்ம ஊர் கல்லு மாதிரியே இருக்கு. ஏன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளேவர் இதில் இருக்குது. பார்த்தீங்கன்னா வெண்ணிலா, சாக்லேட், கொய்யாமா, இந்த மாதிரி நிறையா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வந்து இதில் இருக்குது. அதில் தெரியுது. ஓகே, இது பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்துருவாங்க. இப்படியே அதெல்லாம் டச் காம்போ மாதிரி கொடுத்துருவாங்க. ரொம்பவுமே நல்லா இருக்கு. மகே பிளான்ஸ், மகே பிளான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா புல்கே வந்து தயார் பண்ணுறாங்க. அது வந்து எங்கே அதிகமாக வந்து விளைச்சல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்ஸ்காலா. லக்ஸ்காலாங்கிறது மெக்சிகோ சிட்டி பக்கத்துலேயே இருக்குது. அதே மாதிரி இந்த பிளான்ஸ் வந்து எப்போ பயன்பாட்டுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8-14 ஆண்டுகளாகும். அது வந்து இருக்கிற இடத்த பொறுத்து. அதாவது இங்கே லக்ஸ்காலாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 44,000 ஹெக்டேர்ஸ் வந்து இந்த புல்கே வந்து இந்த மகே பிளான்ஸ் வந்து இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அந்த அதில் பார்த்தீங்கன்னா இந்த புல்கேல பார்த்தீங்கன்னா விஸ்கோஸ் வந்து அதிகமாகவே இருக்கும்.
வந்து பார்த்தீங்கன்னா புனித நீராக வந்து பருகப்பட்டு வந்தது. ஒரு முன்னொரு காலத்தில் அரசர்கள் மற்றும் பிரீஸ்ட் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பருகிட்டு இருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஃபெர்மெண்டிங் த சாப்பை வந்து நொதிக்க வச்சு தான் கடைசியாக வந்து புல்கே வந்து தயார் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா நிறையாவே அட்வான்டேஜஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ், கால்சியம், அயன், விட்டமின் B1 இது மாதிரி நிறையா சத்துக்கள் வந்து இந்த புல்கேயில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த புல்கே வந்து தயார் பண்ணி பல நாடுகள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி கேனில் வந்து வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த புல்கே வந்து கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளாக பருகப்பட்டு வருது இந்த மெக்சிகோவில். அதாவது 19வது நூற்றாண்டுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த புல்கே குடிக்கிறவங்க வந்து கொஞ்சம் குறைஞ்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து 19வது நூற்றாண்டுக்கு மேலே சர்வேசங்கிறது இங்கே வந்து பியர் வந்ததுனால பார்த்தீங்கன்னா புல்கே வந்து குடிக்கிறவங்க வந்து என்றைக்கு குறைஞ்சிடுச்சு. ஏன்னா அதை தயார் பண்ணுறது ரொம்பவுமே கஷ்டம். பார்த்தீங்கன்னா ஒரு இந்த பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8-14 வருடங்கள் வரைக்கும் உங்களுக்கு ஆகும் அதை நீங்கள் புல்கே வந்து தயார் பண்ணுறதுக்கு. என்ன சொல்றாங்க அப்படின்னா 60% வந்து இது புல்கே பிடிச்சிருக்கு அப்படிங்கிற நேம் தான் இன்வைட் பண்ணாங்க. ஓகே, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது நம்ம ஊர்ல வந்து குடிக்க முடியல, நம்ம ஊர்ல பேன் பண்ணாங்க, அது உங்களுக்கு தெரியும். அதனால இங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது, குடிக்க முடிஞ்சது. ஃப்ரெண்ட் இன்வைட் பண்ணாங்க, வந்தேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே வியர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மெக்சிகோவில் ஒரு கல் கடையை பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மியூசிக்லாம் போட்டு நல்லா வச்சுருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் மெக்சிகோ தமிழ் சேனலுக்கு. மேலும் நீங்கள் நிறைய வீடியோஸ் வந்து இந்த மாதிரி இன்ஸ்டன்ட்டாக கிடைக்கும். ஓகே வியூவர்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய், நன்றி.